இந்த குற்றச் செயலின் தொடக்கம் எங்கே இருந்து பார்த்தால், அமைதியாக திரும்பிக் கொண்டிருந்த விவசாயிகளின் மீது மோதிய அந்த வாகனங்களில் இருந்தவர்கள் தான் முதன்மையான குற்றவாளி. அவருடைய முதல் நோக்கம் குற்றச்செயலில் ஈடுபட்ட தங்கள் ஆட்களை பாதுகாப்பதுதான். நாடு முழுவதும் தெரிந்துவிட்டது. அந்த வீடியோ வேறு பட்டவர்த்தனமாக எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கிவிட்டது. இதற்கு மேலும் மறைக்க முடியுமா என்றெல்லாம் கவலைப்படவில்லை. இதுதான் இவர்களை பற்றிய மிகப்பெரிய உண்மை. இவர்கள் ஒருபோதும் உண்மைக்காகவும் ஒருபோதும் சட்டம் ஒழுங்கை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சட்டத்திற்கும் ஒழுங்கிற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இதை பற்றி இன்னமும் மோடிஜி, இன்னமும் பிஜேபி, இன்னமும் ஆர்எஸ்எஸ், இன்னமும் அது ஒரு ஒழுக்கமான இயக்கம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருபவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது, விசாரணையை விரைந்து முடிப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது என்கின்ற நோக்கு இந்த கூட்டத்திற்கு இருக்கிறதா என்று பாருங்கள். கட்சி என்று சொல்ல நான் வெட்கப்படுகிறேன். அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நான் ஒடுக்குவேன். நான் மந்திரியாக ஆவதற்கு முன்னால், எம்எல்ஏ ஆவதற்கு முன்னால், எம்பி ஆவதற்கு முன்னால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், விவசாயிகள் இந்த பிரச்சனையை நாங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்குமான பிரச்சனை. இதில் சட்ட ரீதியாக செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்று விவசாயிகளுக்கு சொல்லுகின்றார். ஏன்னா அந்த கார்டு எடுத்தாட்டு இந்த ஒப்பந்த விவசாயம் பண்ணும்போது இங்கே கொடுத்துடணும். அதே கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அப்படியே வங்கியில் அடங்கி வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு கதை. இதையெல்லாம் இணைத்து இதனுடைய ஆழமான ஆபத்துக்களை உணர்த்தி பேச இங்கே ஊடகங்கள் இல்லை, தலைவர்களும் இல்லை. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதிய ஜனதா கட்சியானாலும் சரி, இந்திய ஒன்றிய அரசானாலும் சரி, அல்லது அக்கட்சி ஆளுகின்ற மாநில அரசுகளானாலும் சரி, ஒன்றை துல்லியமாக செய்கின்றன. நாட்டையே ஒழுக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அதில் ஈடுபட்ட தங்கள் கட்சியினரை காப்பாற்றுவதுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒருமித்த முதல் வேலையாக இருக்கிறது. அதுதான் இப்பொழுது லக்கிம்பூர் கேரி இந்த இடத்தில் நடந்த சம்பவத்திலும் நடக்கிறது. பார்த்தீர்களானால் என்ன நடந்தது என்பது இன்றைக்கு உலகத்திற்கே வெளிச்சம். அமைதியாக திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் வந்த வாகனங்களில் வந்தவர்கள், அதாவது இந்த நாட்டினுடைய அரசின் இணை அமைச்சருடைய மகன் உள்ளிட்டவர்கள் வந்த கார்களில் வந்தோர், அவர்களின் பின்னால் இருந்து இடித்து தள்ளி அதன் பின்னால் வந்த மற்ற கார்களும் அதே போல செய்து அந்த இடத்திலேயே நாங்கள் விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள். அதை அந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருந்த ஒரு செய்தியாளர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். முடிந்துவிட்டது. அதன் பிறகு கோபமுற்ற விவசாயிகள் அந்த வாகனங்களை நிறுத்துகிறார்கள், கொளுத்துகிறார்கள், அவர்களும் அடிக்கின்றார்கள். அதில் ஒரு 3 பேர் செத்து போகிறார்கள். ஆக இந்த சம்பவத்தினுடைய தொடக்கம் எங்கே என்று பார்த்தால், இந்த குற்றச் செயலின் தொடக்கம் எங்கே இருந்து பார்த்தால், அமைதியாக திரும்பிக் கொண்டிருந்த விவசாயிகளின் மீது மோதிய அந்த வாகனங்களில் இருந்தவர்கள் தான் முதன்மையான குற்றவாளிகள். அவ்வாறு இருக்க உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்த அந்த முதல் தகவல் அறிக்கையில் இந்த மோடி அரசின் இணை அமைச்சராக இருக்கக்கூடிய அஜய் மிஸ்ரா டேனியினுடைய மகனை முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்திருந்தும் கூட இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு என்பது அவரை விசாரணைக்கு வருமாறு கூடிய அழைத்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு, அவர்கள் நடத்திய அந்த குற்றச் செயலுக்கு எதிர்வினை ஆற்றியவர்கள் என்று 2 விவசாயிகளை கைது செய்திருக்கிறார்கள். இதைத்தான் சொன்னேன். அவருடைய முதல் நோக்கம் குற்றச்செயலில் ஈடுபட்ட தங்கள் ஆட்களை பாதுகாப்பதுதான் என்று. நாடு முழுவதும் தெரிந்துவிட்டது. அந்த வீடியோ வேறு பட்டவர்த்தனமாக எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கிவிட்டது. இதற்கு மேலும் மறைக்க முடியுமா என்றெல்லாம் கவலைப்படவில்லை. 2 விவசாயிகளை கைது செய்து வைத்திருக்கிறார்கள்.
முக்கியமான குற்றவாளி குற்றச்செயலில் ஈடுபட்டு துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படக்கூடிய அந்த அமைச்சருடைய மகனை விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கிறார். அவ்வளவுதான். இதிலிருந்து இந்த நாடு ஒரு விடயத்தை ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். காஷ்மீரில் ஒரு பெண், இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். அதில் ஈடுபட்டவர்களும் பாஜகவினர், அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுகின்றனர். நாடு முழுவதும் அது ஒரு பெரிய எதிர்ப்பலை உருவாக்கியது. கவலைப்படவில்லை, கடைசி வரை அவர்களை காப்பாற்றுவதில் தான் இருந்தார்கள். அதற்காக என்னென்னவோ கட்டுக்கதைகள் எல்லாம் அமைத்து விட்டார்கள். அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற கிராமத்தில் நடந்த கொலையை சொல்லலாம். ஒரு வாய் பேச முடியாத இளம்பெண் குரல் எடுத்து அவளால் கத்த முடியும், அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட பெண் அங்கே வயலுக்கு பணி செய்யும் பொழுது அங்குள்ள மேல்சாதிக்காரர்களால் வாயை மூடி இழுத்துச் செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்த நிலையில் அவருடைய காலையும் அடித்து ஒடித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே சிகிச்சை என்ற பெயரில் இழுத்தடித்துவிட்டு காவல்துறையினரை கூப்பிடாமல் வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படாமல் அப்படியே கிடத்தி பிறகு அவள் இறந்த பிறகு காவல்துறையே அந்த குடும்பத்தினருடைய ஒப்புதல் இன்றி அந்த சடலத்தை கொண்டு சென்று இவர்களே வைத்து தீயையும் மூட்டி தடயங்களையும் அழித்தார்கள். எந்த விதமான ஒரு உடலியல் உடற்கூறு ஆய்வும் செய்யப்படவில்லை. அது இந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. ஆனால் அதில் ஈடுபட்டவர்கள் மேல்சாதியினர் என்பதற்காக அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் துணை நிற்கிறார்கள் என்பதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த பெண்ணின் மீதே அவதூறு எல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஏழை பெண், கூலி விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள், அவர்களுக்கென்று அவர்கள் வாழ்கின்ற குடிசை தவிர வேறு ஏதும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் அவளை கற்பழித்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி பிறகு அவளுடைய காலை உடைத்து குற்றுயிரும் கொலையுரமாக விட்டு சென்றவர்கள் பிறகு கைது செய்யப்படுவதற்கு நீண்ட நாட்கள் ஆனது. இவை யாவும் தெரிந்த வரலாறு. அதேதான் இன்றைக்கு லக்கிம்பூர் கேரி இந்த இடத்திலும் நடக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் யாரால் பாதிக்கப்பட்டார்கள், குற்றச்செயலுக்கு மூலம் யார், அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் எதிர்வினையாற்றியவர்களை கைது செய்து ஒரு அராஜகமான ஒரு சட்டம் ஒழுங்கு சூழலையே அம்மாநில காவல்துறை உருவாக்குகிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு தவறான வழியில் குற்ற புலனாய்வு நடைபெறுகிறது. இதுதான் இவர்களை பற்றிய மிகப்பெரிய உண்மை. இவர்கள் ஒருபோதும் உண்மைக்காகவோ ஒருபோதும் சட்டம் ஒழுங்கை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சட்டத்திற்கும் ஒழுங்கிற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இதை பற்றி இன்னமும் மோடிஜி, இன்னமும் பிஜேபி, இன்னமும் ஆர்எஸ்எஸ், இன்னமும் அது ஒரு ஒழுக்கமான இயக்கம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருபவர்கள், அதையெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இந்த குற்றச்செயல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து பகுப்பாய்வு செய்து பாருங்கள். அது தொடர்பான விவரங்கள் ஏராளமாக இணையத்தில் இருக்கின்றன, காணொலி காட்சிகள் இருக்கின்றன, இதையெல்லாம் பாருங்கள். எந்த இடத்திலாவது குற்றம், அந்த குற்றச்செயலுக்கான தண்டனை, அதற்காக நீதிமன்றத்தில் அதனை சரியாக கொண்டு செல்வது, வழக்கு பதிவு செய்வது, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது, விசாரணையை விரைந்து முடிப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது என்கின்ற நோக்கு இந்த கூட்டத்திற்கு இருக்கிறதா என்று பாருங்கள். கட்சி என்று சொல்ல நான் வெட்கப்படுகிறேன். ஒரு கட்சி என்றால் அது கொள்கைக்கு கட்டுப்பட்டது, மக்களுக்கு கட்டுப்பட்டது, மக்களிடம் என்ன கருத்து உருவாகுமோ என்று அஞ்சக்கூடியது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான்
ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒன்றுதான் இப்படி மறைமுகமாக நின்று கொண்டு யார் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நம்ம ஆட்கள் என்று காப்பாற்றுவது. இவர்களிடம் மட்டும்தான் இந்த தன்மை வெளிப்படுகிறது. எல்லா அரசியல் கட்சியும் அப்படி செய்கின்றனவே என்று சொல்லலாம். இப்படி எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடியவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். இவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். என்ன காரணம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அங்கே நடந்த அந்த குற்றச்செயலின் மூலம் விவசாயிகளினுடைய ஒரு மாபெரும் போராட்டத்தினுடைய நீட்சி. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நான் ஒடுக்குவேன். நான் மந்திரியாக ஆவதற்கு முன்னால், எம்எல்ஏ ஆவதற்கு முன்னால், எம்பி ஆவதற்கு முன்னால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். எதற்கும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று பேசியவர் இன்றைக்கு உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருடைய பேச்சே வன்முறை தூண்டுவதாக இருந்தது. அது வன்முறையை தூண்டுகிறது என்று சொல்லி அவருக்கு கருப்பு கொடி காட்ட சென்றவர்கள் தான் இவர்கள். இப்படி மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகள் திரண்டு விட்டார்கள் என்றவுடன் அவர் அங்கே வரவில்லை. அம்மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரும் வரவில்லை. எனவே அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். ஆனால் உள்ளபடியே சட்டம் ஒழுங்கில் அக்கறையுடைய அரசாக உத்தரப்பிரதேச அரசு இருந்திருக்குமானால் அந்த உள்துறை அமைச்சரையே குறைந்தபட்சம் கண்டித்திருக்க வேண்டும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு அவரை உட்படுத்தி இருக்க வேண்டும். உட்படுத்தி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நடக்காது. நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுடைய நோக்கம் சாத்வீக வழியில் போராடுகிறார்கள் இந்த விவசாயிகள். இவருடைய போராட்டத்தை நம்மால் உடைக்க முடியவில்லை. இவருடைய போராட்டத்தை அவதூறுகள் கூறி சிதைக்க பார்த்தோம், அதுவும் நடக்கவில்லை. இவருடைய போராட்டத்தில் வன்முறையை திரித்து திசை திருப்ப பார்த்தோம், அதுவும் நடக்கவில்லை. எனவே நேரடியான வன்முறைக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அந்த நேரடியான வன்முறையின் பின்னால் இவருடைய தலைமைகள், அரசியல் சக்திகள் இருக்கின்றன என்பதற்கு அத்தாட்சிதான் காவல்துறையினரின் இந்த திணறல். இல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியாதா போய் மோதியது யார், ஓட்டிச் சென்றது யார், எல்லாம் 5 நிமிடத்தில் கண்டுபிடித்து அவர்களையெல்லாம் பிடித்து உள்ளே வைத்து விட முடியாதா? முடியும். அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. எனவே யாருடைய கைகளில் விலங்குகள் பூட்டப்பட வேண்டுமோ அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். விசாரணை நடத்தி அந்த அமைச்சரின் மகன் ஒப்புக்கொண்டால்தான் அவரை கைது செய்வார்கள் போல. எனவே இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பாரதிய ஜனதா கையாண்ட ஒரு முறை இந்த குற்றச்செயல் என்பது வெளிப்படையாகிவிட்டது. அதுதான் இங்கே முக்கியம். இவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எதிராக உருவாக்கிய அந்த சட்டங்களை, நிறைவேற்றிய அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதைத்தான் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்னால் இந்திய ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் கூறினார். அவர் கூறியது என்ன? இந்த சட்டத்தை திரும்ப பெறப் போவதில்லை என்று நாங்கள் உறுதியாக கூறிவிட்டோம். எனவே அவர்கள் வேண்டுமானால் நீதிமன்றத்தில் வந்து போராடி பார்க்க வேண்டும், போராடி பார்க்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆக எங்கேதான் இதற்கு தீர்வு? சிலர் சொல்கிறார்கள், இப்பொழுதுதான் இந்த சட்டம் கிடப்பில் இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படவில்லையே, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, போராட்டம் எதற்கு நடக்க வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் சொல்வதை போலவே அந்த சட்டம் இப்பொழுது நடைமுறையில் இல்லை, அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்கிறது, நீதிமன்றம் சாவகாசமாக அதை விசாரணை நடத்துகிறது, எல்லாம் இருக்கட்டும். இதையெல்லாம் எதிர்பார்த்து விவசாயிகள் யாரும் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், விவசாயிகள் இந்த பிரச்சனையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்குமான பிரச்சனை. இதில் சட்ட ரீதியாக செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. இது சட்டபூர்வமாக சாத்தியமா? சட்டபூர்வமாக இவர்கள் இவ்வாறு ஒரு சட்டத்தை இயற்றியது, அரசமைப்பு ரீதியாக இந்த சட்டத்தை இயற்றியது சரியா என்பதையெல்லாம் பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போவதில்லை. எங்களுக்கு இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலைக்கான உத்தரவாதம் சட்டபூர்வமாக வழங்க வேண்டும். இவ்வளவுதான் அவங்களுடைய 2 டிமாண்டும். எனவே அவர்கள் வரப்போவதில்லை. இருந்தாலும் சொல்கின்றேன், நீதிமன்றம் சொல்லுகிறது என்று இவர்கள் போய்விட்டார்கள் என்றால், கலைந்து விட்டார்கள் என்றால், இன்று இரவே
மோடி அரசு அந்த சட்டங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? உடனே நீதிமன்றம் எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று கேள்வி எழுப்ப முடியுமா? இல்லை கேள்வி எழுப்பினால் தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எவ்வளவு வினோதமாக இருக்கிறது பாருங்கள். ஒரு சட்டத்தை இயற்றியதற்கான அடிப்படை என்ன? சம்பந்தப்பட்டவர்களோடு பேச வேண்டும் என்கின்ற ஒரு முறை எல்லா அரசுகளாலும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு சர்வதேச அளவில் ஒரு வர்த்தக சட்டத்திற்கு, வர்த்தக ஒப்பந்தத்திற்கு போவதற்கு முன்னால் எத்தனையோ சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே. ஏன்? இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னதற்காக ஆசிய அளவில் 21 நாடுகளுக்கு இடையே ஆகக்கூடிய அந்த மிகப்பெரிய சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லையே. அப்பொழுது எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் இந்த வர்த்தகர்களோடு, வியாபாரிகளோடு, தொழில் நிறுவனங்களோடு நடந்தது? இந்த சட்டத்திற்கு மட்டும் ஏன் விவசாயிகளோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை? அதைத்தானே குறிப்பிட்டு உங்களுடைய அமைச்சரவையில் இருந்தே ஒரு கேபினட் அமைச்சர் வெளியேறினார், அகாலி தளை சேர்ந்தவர். எனவே நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட விவகாரங்களை கருத்தில் கொண்டு வழக்குகளை விசாரிக்க வேண்டும். விவசாயிகளை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார்கள், அதில்தான் இந்த நாட்டு மக்களினுடைய உணவு பாதுகாப்பு இருக்கிறது. அவர்களிடமிருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் பிறகு பொது சந்தையில் எந்த விலைக்கு விற்கும் என்பதை எல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலில் எல்லாம் பெரிய அளவுக்கு தள்ளுபடி தருவார்கள், அப்புறம் அவர்கள் நிர்ணயிச்சதுதான் விலை. அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த நாட்டில் முக்கால்வாசி பாப்புலேஷனுக்கு வாங்கி சாப்பிடவே முடியாது. 40 ரூபாய்க்கு கீழே அரிசி கிடைக்காது. தக்காளி வெங்காயம் எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜில் இருந்துட்டு பற்றாக்குறை ஏற்படும் போது வெளியில் வரும். ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் தடுப்பு சட்டம், அந்த சட்டம் இல்லை, தளர்த்தி ஆச்சு. அதானி போன்றவர்கள் மிகப்பெரிய கிட்டங்கிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அதில் குளிர்பதன வசதியை ஏற்படுத்தி அதையெல்லாம் அவர்கள் அங்கே முடக்கி தேவைப்படும் போது வெளியே விட்டு சந்தையில் பெரும் லாபம் சம்பாதிக்க ஒரு வழி இருக்கிறது. இன்னொன்று, ஒப்பந்த சட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம் கபலீகரம் செய்து அங்கே எதை விதைக்க வேண்டும், என்ன உரத்தை போட வேண்டும் என்பதையெல்லாம் நிர்ணயித்து பிறகு அவர்களுடைய அந்த நிலத்தை கொண்டு போய் நீதி வங்கியில் வைத்து அதன் மீது கடன் பெற்று ஒப்பந்தம் முறிந்தால் கடனுக்கான அந்த சொத்து என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் எல்லாம் மாட்டி வைக்கத்தான் இப்பொழுது இவர் சொல்கின்றார், உங்களுடைய சொத்துக்கள் தொடர்பான அட்டைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதுதான் நேற்றைய முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், சொத்து அட்டைகள், ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் என்று விவசாயிகளுக்கு சொல்லுகின்றார். ஏன்னா அந்த கார்டு எடுத்தாந்துட்டு இந்த ஒப்பந்த விவசாயம் பண்ணும்போது இங்கே கொடுத்துடணும். அதே கார்டை எடுத்துட்டு போயிட்டு அவன் அப்படியே வங்கியில் அடங்கி வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு கதை. இதையெல்லாம் இணைத்து இதனுடைய ஆழமான ஆபத்துக்களை உணர்த்தி பேச இங்கே ஊடகங்கள் இல்லை, தலைவர்களும் இல்லை, எதிர்கட்சிகளும் அந்த அளவிற்கு விவரதாரியாக இல்லை. இப்படிப்பட்ட பின்புலத்தில் தான் இப்படியான ஒரு கொடூரமான தாக்குதல் விவசாயிகளின் மீது நடந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து கவனித்து வாருங்கள். அது காஷ்மீராக இருந்தாலும், ஹத்ராஸாக இருந்தாலும், லக்கிம்பூர் கேரியாக இருந்தாலும், இதற்கு மேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அரசின், அவருடைய மாநில அரசுகளின் அப்பட்டமான சர்வாதிகார கோர முகத்தை வெளிப்படுத்துகின்றன. இதைத்தான் மக்களிடையே நாம் கொண்டு சென்று பரப்ப வேண்டும். அதுவே முக்கியம். இந்த நாட்டில் ஜனநாயகம் மட்டுமல்ல அடிப்படை உரிமைகளும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட தகவல்களை விரிவாக பரப்ப வேண்டும். இன்னும் சில நாட்களில், இப்பொழுது இது தலைப்புச் செய்தி அல்ல, இது 2வது செய்தியாகத்தான் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் இது பற்றி செய்தியே இருக்காது. இப்பொழுது ஹத்ராஸ், போன ஆண்டு நடந்தது ஹத்ராஸ், அந்த செய்தி இப்பொழுது இருக்கிறதா? யாருக்கு தெரியும்? மறுபடியும் நீங்கள் இணையத்தில் போய் தேடி பார்த்தீர்கள் தெரியும். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படிப்பட்ட அராஜகத்திற்கு அதை தூண்டியவர்களும்
அதை செய்தவர்களும் உரிய தண்டனையை பெற வேண்டும். அதுவரை நாம் இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.